அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு யூடிவி வழங்கும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இன்னம் வாராந்த விஷேட முஸ்லீம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹூக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நேரலையாக யூடிவி தமிழ் ஸ்ட்ரீம் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் ஒளிபரப்பாகின்றது. அதே போன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இரண்டு வாரங்களுக்கு பின்னால் நேரடியாகவே உங்களுக்கு வழங்குகின்றோம். எனவே உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் எம்மை அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். 0311 5052 5322 எங்களுடைய தொலைபேசி இலக்கம். இன்றைய தினம் நாங்கள் சஃபர் பீடையின் மாதமா என்ற தலைப்பிலே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஹிஜ்ரி 1442 புது வருடத்தை அடைந்து முஹர்ரம் மாதத்தை நாங்கள் முடித்துக்கொண்டு இப்போது சஃபருடைய மாதத்திலே முதலாவது வாரத்தில் இருக்கின்றோம். இந்த வாரத்தில் இருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரபியுல் அவல் மாதம் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். எனவே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே சஃபர் மாதம் பீடையின் மாதம் என்ற எங்களுடைய சமூகத்திலே ஒரு பிழையான கண்ணோட்டம் இருக்கின்றது, பிழையான கருத்து இருக்கின்றது. அதனை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். எனவே இன்றைய தினம் நாங்கள் சஃபர் பீடையின் மாதமா என்ற தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த தலைப்பிலே என்னோடு பேசுவதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒருவரை இன்றைய தினம் கலையகத்துக்கு நான் வரவழைத்தேன். அல் ஹாஃபில் இஹ்சான் இக்பால் காதிரி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நேர்களை உங்கள் சார்பாக அவர்களை நான் நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் நிகழ்ச்சியை இப்படி ஆரம்பிப்போம். முதலில் இஸ்லாமிய மாதங்களின் பின்னணியை பற்றி, இந்த மாதங்கள் எப்படி உருவானது, இந்த மாதங்களில் பீடைகள் இருக்கின்றனவா, முசீபத்துகள் இருக்கின்றனவா, அல்லது நல்ல கெட்ட விடயங்கள் உள்ள மாதங்கள் இருக்கின்றனவா என்ற விடயத்தை நேர்களுக்காக வேண்டி வழங்கப்படுத்துவோம். بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد first of all நாங்க இத விளங்கி கொள்ள வேணும். அல்லாஹ் தபாரக வ تعالی குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லிருக்கான் 12 மாதங்கள் 12 months அல்லாஹ் تعالی கிரியேட் பண்ணிருக்கான் இந்த அதுல அர்பாதுன் ஹுரும் நாலு மாதம் அதுல ஹுர்மத்துல்ல மாதம் அதுக்கு வேற சிறப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரஜபுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம், இதெல்லாம் ஹுர்மத்துடைய மாதத்தில் வருது, சீக்ரெட் மந்த்ஸ். அப்போ பொதுவாக இந்த மாதங்களில் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒவ்வொரு ஸ்பெஷல் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கேன் எங்களுக்கு குரான் ஹதீஸ் மூலமும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரிய வைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் முஹர்ரமுடைய மாதத்தில் நாங்கள் பார்க்குறோம் நபி சையிதுனா ஆதம் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட துவா கேட்டுக்கொண்டிருந்தாங்க பல வருடங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட துவா கேட்டு கேட்டு இருக்க போக்கில் ஒரு நேரம் குர்ஆன் ஷரீஃப்லேயே வருது, ஃபத்தலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாபாலி. சில கலிமாத் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இதயத்தில் போட்டான், அதை வச்சுட்டு அவங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. இப்போ ஹதீஸ் அடிப்படையில் அந்த நேரம் அவங்க யா அல்லாஹ் நபிமார்கள் ஒரு சினோர் காரியம் ஒன்று நடந்தாலும் கூட அவங்க அதை பாவம் என்று தான் நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்லடியார் டெய்லி 1000 ரக்காத் தொழுறாங்க, ஆனால் அவங்க ஒரு நாள் வந்து 500 ரக்காத் தொழுந்தா அது நன்மை தானே, ஆனால் அவங்க 500 தொழுந்ததை பாவம் என்று நினைப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வந்து ஒரு காரியம் ஒன்று செஞ்சால் அவங்களுக்கு திருப்தி இல்லாட்டி அது பாவம் என்று தான் நினைப்பாங்க. இப்போ அதை வச்சுட்டு அவங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு அவங்க துவா கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் யா அல்லாஹ் நீ என்னுடைய அந்த தவறை மன்னிப்பாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இது தஃப்சீரில் வருது ஆஷூரா அன்றைக்கு முஹர்ரமுடைய மாதம் 10 நாள் தான் இந்த துவா அவங்களோட ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் துவா கேட்டது முத முத நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் ஆஷூரா அன்றைக்கு. இதில் ஒரு சிறப்பு விளங்குது. அதே போல் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தாங்க தானே பல காலத்துக்கு போல சூரத்துல் யூசுஃபில் வருது, அதுவும் ஆஷூராவுடைய தினம். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களே உயர்த்தி வச்சான், ஆஷூராவுடைய தினம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இது ஆஷூராவுடைய தினம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை விட்டு பாதுகாப்பை கொடுத்தானே, அதுவும் ஆஷூராவுடைய தினம். அப்போ மாதங்களில் பல சம்பவம் நடந்திருக்கு. அப்போ எந்த மாதங்களில் நபிகள் அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய சம்பவம் நடந்திருக்கோ அந்த மாதத்தில் பரக்கத் தான் இருக்கு. அதே போல் சஃபர் மாதம் எடுத்துக்கொள்ளுங்க, ரபியுல் அவல் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். அதே போல் எந்த மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுக்காகத்தான் குர்ஆன் ஷரீஃபில் வருது வஸக்கிர் ஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய டேஸை நீங்கள் நினைவு பண்ணுங்க என்று. அப்போ எல்லாம் அல்லாஹ் படித்த டேஸ் தானே, எல்லாம் நாட்கள் அல்லாஹ் படித்தது. அப்போ எதுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு, அதில் அர்த்தம் எந்த நாளைக்கு அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் நியமத் உண்டாவிருக்கோ நபிமார்கள் மூலமாக அதை நீங்கள் நினைவு செய்யுங்க.
இப்போ இது தான் காரணம் நபிமார்களுடைய நினைவு தினம், நல்லடியார்கள் நினைவு தினம் நாங்கள் கொண்டாடுற காரணம் இதுதான். வதக்கிருஹும் பி அய்யாமில் அடுத்த தஃப்ஸீரில் வருது. இப்போ எல்லா மாதம் அல்லாஹ் க்ரியேட் பண்ணியிருக்கிறான், அல்லாஹ் தபாரக வ தஆலா இதில் பர்க்கத்தை வச்சிருக்கிறான். நோய் வாரது அது மாதத்துக்கென்று சம்பந்தம் இல்லை, நோயும் அல்லாஹ் தபாரக வ தஆலா படைச்சிருக்கிறான், அதுக்கு மறந்தும் அல்லாவே படைச்சிருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் நாங்கள் பார்த்தா அத்தனை நோய் படைத்தவன் அல்லாஹ் தஆலா, அந்த நோய்க்கு மறந்து வச்சவனும் அல்லாஹ் தபாரக வ தஆலா. இப்போ இது ஒரு மாதத்துக்காக குறிப்பென்று இல்லை, இந்த மாதத்தில் இப்படி நோய் என்று ஸ்பெஷலாக நோய் வரும் என்று அல்லாஹ் தஆலா முஹர்ரமில் நோயை வச்சிருக்கிறானோ இல்லாட்டி சஃபரில் நோயை வச்சிருக்கான் அப்படி ஒன்றும் இல்லை. இது இட்ஸ் எ ஜெனரல் திங். இப்போ மாதங்கள் அல்லாஹுடைய மாதம், நாங்கள் எல்லா மாதத்தை அந்தந்த டேஸ் படி நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் வர வேணும். ஆ, ஷேக் அவர்கள் மிக தெளிவான முறையிலே இஸ்லாமிய மாதங்களுடைய அந்த பின்னணியை பற்றி சொல்லியிருந்தார்கள். எல்லா மாதங்களையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. எனவே அல்லாஹுடைய மாதங்கள் சிறப்பானவை, அந்த மாதங்களிலே பீடையுடைய மாதம் அல்லது ரஹமத்துடைய மாதம் என்று பிரித்து சொல்வதற்கொண்டும் இல்லை. சில மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாக அங்கே சொல்லப்பட்டிருப்பதாகவும் ஷேக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எஹ்சான் காதிரியை பொறுத்தவரையிலே அவர்கள் சுத்தமான தமிழ் பேச மாட்டார்கள், சில போது அவர்கள் ஆங்கில மொழியை பேசுவார்கள். எனவே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர் பேசக்கூடிய விடயங்களிலே நீங்கள் ரொம்பவே அவதானத்தோடு என்னென்ன விடயங்களை சொல்கின்றார் என்பதை நீங்கள் கேட்டால் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் நிகழ்ச்சியின் முதலிலேயே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சில போது ஆங்கிலத்திலே பேசுவார்கள். எனவே சிறப்பான முறையிலே மார்க்கத்தை தாவா செய்யக்கூடிய ஒருவர் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோசனம் உள்ளதாக அமையும். எனவே நிகழ்ச்சியை நீங்கள் இறுதிவரை பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலுமே அலையுங்கள். 0312-5052-3222 எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அது மாத்திரமல்லாமல் யூடிவி தமிழ் ஹிஸ்டரி என்ற எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் இப்போது சர்வதேச நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாங்கள் ஒளிபரப்பியிருக்கின்றோம். அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்களும் பார்வையிடுவதோடு இன்னும் ஒருவர் பார்த்து பயன்பெறுவதற்காக வேண்டி ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஷேக் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஃபருடைய மாதத்திலே சக்கராத்துடைய வேதனை வருத்தம் ஏற்பட்டதாக வரலாறு சொல்கிறது. எனவே தான் இந்த சஃபருடைய மாதம் பீடையுடைய மாதம் என்று சிலர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நோயை தருவதும் அல்லாதான், நோயை குணப்படுத்துவதும் அல்லாதான். நாங்கள் அது பற்றி நேர்களுக்கு விளக்கினால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இது நல்ல ஒரு கேள்வி உண்டு. ஆனால் அதே இடத்துல நீங்கள் நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. நான் தமிழ் மொழியில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இல்லை என்று எப்படியோ மெசேஜ் ரீச் ஆகுனா அது பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லா, ரிவாயத்தில் இப்படி வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஷரீஃப்க்கு முத அவர்களுக்கு சோம் இல்லாத போன மாதம், அது சஃபர் மாதத்துல அவங்களுக்கு சோம் இல்லாமல் போச்சுண்டு. அதுவும் குறிப்பாக சஃபருடைய மாதத்தில் கடைசி புதன்கிழமை, அதுக்காக ஒடுக்கத்து புதன் என்று சொல்கிறாங்க தானே. த ரீசன் இஸ் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு காய்ச்சல் வந்த மாதிரி ரிவாயத்தில் வருது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அவர்களுக்கு எதுக்கு இப்படி கஷ்டம் வந்துச்சுன்ற ஒரு கேள்வி வரலாம். இப்போ இதுக்கு ஒரு பதில் என்னென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்க்கு மிச்சம் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சோதனை கூட. எனக்கு அதிகமாக சோதனை இருக்கி, எல்லா நபிமார்களுக்கு சோதனை வந்திருக்கி, நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன், எனக்கு அதிகமாக சோதனை இருக்கி. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கோ மற்ற நபிமார்களுக்கு சோதனை வர காரணம் இட் இஸ் நாட் தட் அவங்களுக்கு ஒரு மாதல்ல அல்லாஹ் தஆலா பனிஷ் பண்ணுறான் என்று, மக்களுக்கு உம்மத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிக்கொள்ளுங்க அவர்களுடைய சுன்னத் என்று. ஏன் என்று கேட்டால், தலைவலி வாரது, காய்ச்சல் வாரது, இது சுன்னத். ஒருத்தருக்கு தலைவலி வராமல் இருக்கிறதா இருந்தால், காய்ச்சல் வராமல் இருக்கிறதா இருந்தால், ஹீ ஹேஸ் டு ஒரி அபவுட் ஹிஸ் ஹெல்த். இஃப் ஹீ இஸ் ஹேவிங் ஒன்லி இட்ஸ் குட் சைன், அப்போ தான் குட் சைன். அப்படி இல்லாட்டி காய்ச்சல் தலைவலி இல்லாட்டி அவர் தான் ஒரி பண்ண வேணும், என் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. அப்போ நோய் வரதை பற்றி அதை நாங்கள் நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. இதை சம்மந்தமாக நாங்கள் இன்ஷால்லா இது கொஞ்சம் முன்னுக்கு பேசுவோம். இது நோய் வந்து ஒரு முசீபத்தா இல்லாட்டி டெஸ்ட்டா என்று, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் காய்ச்சல் வந்தது காரணத்துக்காக ஒரு ப்ரிகாஷன் உண்டு மக்கள் எடுக்கிறாங்க சஃபருடைய மாதத்தில். எப்படி என்று கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, லா சஃபர் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. சஃபர் மாதத்தில் மக்கள் பேசுகிறாங்க தானே, இந்த மாதத்தில் முசீபத் இருக்கோ இல்லாட்டி இந்த மாதம் வந்து அந்த பேட் ஒமேன் என்று சொல்லுவாங்க, இந்த வேலை செய்யக்கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது, பொதுவாக இந்த வீடுகளை அது மாறக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி ஒன்றுமே இல்லை. அது ஹதீஸ் ஷரீஃபில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு, லா சஃபர் என்று அதில் இது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை என்று அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நோய் வார விஷயம் ஒன்று இருக்கு தானே, அதுக்கு புதன்கிழமை நோய் வருது என்று சில ரிவாயத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹதீஸ் ஷரீஃப் இபுனு மாஜா ஷரீஃபில், ஐ திங்க் இபுனு மாஜா ஷரீஃபில் வர ஹதீஸ் உண்டு, சிஹாசித்தால் ஒரு கிதாபில் தான் வர ஹதீஸ் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கப்பிங் பண்ணுறாங்க தன ஹிஜாமா என்று சொல்லுவாங்க, இது சுன்னத்தான ஹிஜாமா பண்ணுறது. அதை பற்றி ஹதீஸில் வருது, புதன்கிழமைக்கு நீங்கள் பண்ண வானம் என்று.
இப்போ புதன்கிழமை பண்ண வானம் என்று ஹதீஸில் வந்திருக்கு. அதே போல் நபி அய்யூப் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி மக்கள் ஒரு தவறான கருத்து ஒன்று இருக்கு. அவங்களுக்கு வந்த நோய் வந்து மிச்சமே டேஞ்சரான நோய் ஒன்று இருந்துச்சு என்று அந்த புழுவெல்லாம் வந்ததுன்னு அப்படி இல்லை. ஏன் கேட்டால் அல்லாவுடைய நபிமார்கள் வாரது அல்லா தால அவங்கள அனுப்புறது மக்களுக்கு ப்ரொபோகேட் பண்ணதுக்கு. இப்போ மக்களுக்கு மெசேஜை கொடுக்க அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு அப்படி ஒரு நோய் வராது. எதை கொண்டு மக்கள் நெருக்கமாகாமல் இருக்கிற நோய் ஒரு நாளும் வராது. பிகாஸ் பீப்புள் ஹேஸ் டு கம் டு திம். மக்கள் தூரமாகற மாதிரிக்கு ஒரு நோய் வராது. இப்போ அவங்களுக்கு அந்த புழு வந்த நோய் அதெல்லாம் போய் கதை. இப்படி கதை வந்திருந்தால் நாங்கள் அதை நம்பக்கூடாது. நோய் வந்திருக்கு, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆனால் இந்த புழு வந்தது அதெல்லாம் தவறு. சரி, அப்போ அவங்களுக்கு இப்படி அல்லாஹ் தஆலா டெஸ்ட்டை கொடுத்தது இதுவும் புதன்கிழமை என்று ரிவாயத்தில் வருது. அதே போல் நிவம் விட்டுற நாட்கள் இருக்கு தானே. இப்போ சுபஹானல்லாஹ் வெள்ளிக்கிழமை விட்டுறது அதுக்கு நன்மை இருக்குது. லைக் தேர்ஸ்டே மகரிப்க்கு போகிறதுலேருந்து வெள்ளிக்கிழமை மகரிப்க்கு முதல் நாங்கள் வெட்டி கொள்வது இது சொன்னதான காரியம் உண்டு. நாங்கள் ரிவாயத் அடிப்படை பார்க்குறோம். ஆனால் இதே நிவத்தை பற்றி ஒரு லைஃப் ஹதீஸ் ஒன்று வருது. புதன்கிழமை வெட்டவானம் என்று புதன்கிழமை வெட்டினா ஒரு அந்த லெப்ரஸி நோய் வரும் என்று. அப்போ ஒரு முஹத்திஸ் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க இந்த ஹதீஸ் லைஃப் தானே, லைஃப்ட அர்த்தம் மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது, ஹதீஸ் இல்லை என்று. லைஃப்ட அர்த்தம் என்ன என்று கேட்டால் ஒரு ஹதீஸில் ரிவாயத் செஞ்ச செயினில் 4-5 பேர் இருப்பாங்க தானே. அந்த 5-6 பேரில் ஒருத்தருடைய சினோர் லேசான தவறு என்ன மாதிரி தவறு? ஒரு சுன்னத்தை மறந்துட்டாங்க, ஒரு சுன்னத்தை பின்படலை, நின்றுட்டு சாப்பிட்டாங்க. அப்போ அவங்களோட அந்த ரிவாயத்தை நாங்கள் லைஃப் என்று தான் எடுப்போம். அந்த அளவுக்கு முஹத்திஸின் பேருந்தில் இருந்தாங்க. இன்றைக்கு கொடுக்கப்படுற கருத்து என்ன? லைஃப் இந்த ஹதீஸே இல்லை மாதிரி, அது ஃபேப்ரிகேட்டட் மாதிரி தான் கருத்தை கொடுக்கப்படுது. அது இல்லை லைஃப் அர்த்தம் வீக் அர்த்தம் நாட் தட் ஹதீஸ். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வீக் ஆக முடியுமா? அல்லாவே சொல்கிறான் வமா யந்திக்கு அனில் ஹவா இன்ஹோ இல்லா வஹியு யூஹா. என்னுடைய ஹபீப் அவங்களோட சொந்த கருத்தை பேசுகிறது இல்லை, அல்லாவுடைய வகை கொண்டு தான் பேசுகிறது. அப்போ வீக் ஆகவே முடியாது. அப்போ வீக் சொல்கிறது டியூ டு த நரேட்டர்ஸ் மைன மிஸ்டேக். சரி, எப்படியோ அப்போ அந்த முஹத்திஸ் பார்த்தாங்க வீக் செயின் உண்டு தானே, இன்றைக்கு வெட்டி போடுவோம் என்று அவங்க வெட்டி போட்டாங்க. ஆனால் லெப்ரஸி ஆகிட்டு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கனவுல வந்து விசாரிக்க போகல. அவங்க சொன்னாங்க யார் ரசூல் அல்லாஹ், நான் இதுக்கு அமல் செஞ்ச காரணம் வீக் ஹதீஸ். சொல்லி வீக் ஹதீஸ் நரேஷன் மூலமாக வீக், ஆனால் சொல் யார்ட? என்னுடைய சொல் தானே. அப்போ பார்த்தீங்களா, அப்போ அவுளியாக்கள் அந்த மாதிரி பேணுதலாக இருந்தாங்க. இப்படி வீக் ஹதீஸ் வந்தாலும் கூட பேணுதலாக இவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ இதே கொண்டு நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறோம், வென்ஸ்டேஸ் நோய் வர மாதிரி கருத்துக்கள் இருக்கு ஹதீஸ் அடிப்படையில். இப்போ சஃபருடைய மாதத்திலும் வென்ஸ்டே வருது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்து கடைசி வஃபாத் ஷெரீஃப்க்கு முத உள்ள இல்னஸ் வந்துருச்சு. இப்போ அதை வச்சு மக்கள் ப்ரிகாஷனுக்காக அன்றைக்கு குளிக்கிறாங்க, ஏதோ இஸ்முண்டை எழுவிட்டு குரான் ஷெரீஃபுடைய ஆயத்தை வச்சுட்டு அவங்க ஓதிட்டு பறக்கத்துக்காக அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கை சஃபர் மாதத்தில் முசீபத் இருக்கி, சஃபர் மாதத்தில் வந்து இந்த வேலை செய்யக்கூடாது அந்த வேலை செய்யக்கூடாது, அது ராங். அதை தவிர ஃபார் யோர் ப்ரிகாஷன் சேக், நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம். காரணம் என்ன? நோய் உள்ளவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, ஹெல்தி உள்ளவங்க பண்ணுறாங்க. ஏன்? நோயை விட்டுட்டு நாங்கள் ப்ரிகாஷன் எடுக்கிறதுக்காக பார்க்கலாம். நாங்கள் விட்டமின்ஸ் எடுக்கிறோம், ஏன்? ஒரு ப்ரிகாஷனுக்காக. நாங்கள் ஹெல்தி ஃபுட் எடுக்கிறோம் ப்ரிகாஷனுக்காக. இப்போ அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃப்லே சொல்லியிருக்கிறான், ஹனி தேனில் ஷிஃபா இருக்கு, ஃபீஹி ஷிஃபா உள்ளின்னாஸ் என்று வருது. இப்போ நாங்கள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொன்ன காரணத்துக்காக நாங்கள் தேனை கொண்டு ஷிஃபாவை எடுக்கிறதா இருந்தால் வி ஆர் நாட் டூயிங் எனி திங் ராங், வி ஆர் டேக்கிங் ப்ரிகாஷன். அதே போல் வனு நஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். மூமினின்காக குர்ஆனில் ஷிஃபாவும் இருக்குது, ரஹ்மத்தும் இருக்குது. குர்ஆனில் ஷிஃபா இருக்குது, வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமினுக்காக ரஹ்மத் இருக்குது. இப்போ ஒருவர் சொன்னால் இல்லை நாங்கள் தாயத்தெல்லாம் செய்கிறாங்க, அதில் குர்ஆன் ஷரீஃபோட ஆயத் இருக்குது, இது போடக்கூடாது. அப்போ நீங்கள் மூமினாக இருந்தால் யூ ஹேவ் டு பிலீவ் பிகாஸ் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்று வருது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் முஸ்லீம்கள் தானே, அப்போ குர்ஆன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆ, அந்த தாயத்தில் ஷிர்க் குஃபருடைய வார்த்தை அந்த காலத்தில் இருந்துச்சு, ஜாஹிலியா காலத்தில். இப்போ அதை வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. ஆனால் எதில் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக துவாக்கள் இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் போடலாம், இது சஹாபாக்களும் செஞ்சுருக்கிறாங்க. சரி, அப்போ இதை கொண்டும் நாங்கள் ப்ரொடெக்ஷன் எடுக்கிறோம், ப்ரிகாஷன் எடுக்கிறோம், நோ ப்ராப்ளம். அப்போ சஃபருடைய மாதம் மட்டும் இல்லை, எனி வென்ஸ்டே ஆர் எனி டே எங்களுக்கு ஹதீஸ் ஷெரீஃபில் சொல்லப்பட்டிருக்கு, அவுது பி கலிமாத் இல்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், டெய்லி சுபோல மூணு தரக்கு ஓதத்துக்கு. காரணம் என்ன? யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதுகாப்பை தேடுறன், அத்தனை வஸ்தை கொண்டு அதோட ஷர்ரை கொண்டு நான் உன்னுடைய பாதுகாப்பு தேடுறேன். ஐ சீக் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆல் விச் ஆர் ஹார்ம்ஃபுல், அவுது பி கலிமாத் இல்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். அதே போல் இன்னொரு ஹதீஸில் வருது, காலையில் எலும்பிட்டு அதே போல் மாலையில் கூட பிஸ்மில்லாஹி அலா தீனி பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி வவுல்தி வ அஹ்லி வ மாலி. பாடம் இல்லாட்டி மறக்க இன்ஷால்லா ரெக்கார்டிங்கில் கேட்டுக்கொள்ளலாம். பிஸ்மில்லாஹி அலா தீனி பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி வவுல்தி வ அஹ்லி வ மாலி. அதில் தர்ஜுமா எப்படின்னு கேட்டால், நான் அல்லாவுடைய பேரை கொண்டு பிஸ்மில்லாவை கொண்டு நான் என்னுடைய தீனுடைய பாதுகாப்புக்காக, என்னுடைய நஃப்ஸ் உயிரை பாதுகாப்புக்காக, என்னுடைய பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக,
என்னுடைய ஃபேமிலி பாதுகாப்புக்காக, என்னுடைய மால், என்னுடைய வெல்த்தோட பாதுகாப்புக்காக நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படி ஓதிக்கொண்டா ப்ரொடெக்ஷன். ஸோ தீஸ் சார்ட் ஆஃப் துவாஸ் வாட் வி ஃபைண்ட் இன் தி ஹதீத் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். அண்ட் ஸ்பெஷலி சஃபருடைய மாதத்தில் கடைசி வென்ஸ்டே வரப்போகல, எங்கட நல்லடியார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சரி இப்படி எட்டு நாட்கள் வரப்போகல, நீங்கள் அந்த நம்பிக்கை வைக்கவான உங்களுக்கு முசீபத்தை என்று நிற்க வைக்கவான, ஆனால் அவங்களோட ப்ரிகாஷனுக்காக நீங்கள் இப்படி ஓதுங்க, இந்த ஆயத்தை ஓதுங்க, ஷிஃபாவுடைய ஆயத்தை ஓதுங்க, தாயத்தை போடுங்க, அதே போல் நீங்கள் குளிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க, ஒரு ஹெல்த்தியாக இருங்க, வெல்தியாக இருங்க, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இது சம்மந்தமாக நாங்கள் அப்படி செய்கிறதா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது குரான் ஷரீஃப், ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் தான் இருக்கு. ஆ, நிச்சயமாக தொடர்ந்தும் பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். இன்னும் நோய், அது அல்லாஹ்வினால் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தண்டனை, இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். நாங்கள் அந்த விடயங்களை தொடர்ந்தும் பேசுவோம். விளம்பர இடைவேளைக்கு சென்று வந்து விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் வாராந்த விசேட முஸ்லீம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் சஃபர் பீடையின் மாதமா என்ற தலைப்பிலே அல் ஹாஃபிள் இஹ்சான் இக்பால் காதிரி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே பல நல்ல விடயங்களை சொல்லிவிட்டார்கள். இது பீடையின் மாதம் இல்லை என்பதற்கான பல ஆதாரங்களை நிறுவியிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் பேசுவோம். ஷேக் அவர்களே, இந்த ஷிஃபா என்ற அரபு பதம், நோய் நிவாரணம் என்று சொல்வார்கள், உண்மையிலே இந்த ஷிஃபா என்ற அரபு பதத்தின் முழுமையான விளக்கங்களை நாங்கள் நேர்களுக்காக வேண்டி சொல்லுவோம். ஆக்சுவலி ஷிஃபா இது, தட்ஸ் இங்கிலீஷில் சொல்லப்போனால் கியோ, ஒரு ஆரோக்கியம் உண்டு. இப்போ இந்த ஷிஃபாவுடைய வார்த்தை குர்ஆன் ஷரீஃப்லேயே அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லியிருக்கிறார். நேர்த்தொடனா ஃபீஹி ஷிஃபா உல் லின்னாஸ் என்ற ஆயத்தும், வனுநஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல்லில் முஃமினீன், அதை வச்சும் சொல்லி காட்டணும். அதே போல் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஜம்ஸம் தண்ணீரில் ஷிஃபா இருக்கு. ஸோ வென் யூ ட்ரிங்க் ஜம்ஸம் வித் த இன்டென்ஷன் ஆஃப் எனி இல்னஸில் விட்டு ஷிஃபாக்காக நீங்கள் அந்த நீயத்தோட குடிச்சா அல்லாஹ் தாலா ஷிஃபா தாரன். அதே போல் வாட் யூ கால் டேட்ஸ், ஈத்தப்பழம், ஸ்பெஷலி அஜ்வா டேட்ஸ், அதை பற்றி ஹதீஸில் ஒருத்தனை யாருக்காவது சிஹர் நடந்திருந்தா, டெய்லி சுபோக்கு வந்து ஏழு ஏழு அஜ்வா டேட்ஸ் சாப்பிட்டா அல்லாஹ் அதோட பர்க்கத்தை கொண்டு, அஜ்வா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நாவால வந்த விஷயம், அல்லாஹ் தாலா அதை கொண்டு ஷிஃபாவை கொடுக்குறான். அதே போல் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குபாருல் மதீனத்தி ஃபீஹி ஷிஃபா அவுக்கமாக்கால், மதீனா ஷெரீஃப்ட டஸ்ட் இருக்குது தானே, அந்த டஸ்ட்லையும் அல்லாஹ் தாலா ஷிஃபா வச்சிருக்கிறார். அது ஹதீஸில் வருது. சஹாபாக்கள் ஒரு இடத்துல போயிட்டு வரப்போக்கள் அவங்களுக்கு உடம்புல அவங்களுக்கு கொஞ்சம் நோய் இருந்துச்சு, அப்படின்னா வெட்டிப்பட்டு இருந்துச்சு, கஷ்டம் கொஞ்சம் இருந்துச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல போயிட்டு இந்த மண்ணை நீங்கள் பூசிக்கொள்ளுங்கன்னு உங்களுக்கு ஷிஃபா கிடைச்சது. அதே போல் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திருமுடியை பற்றி ஹதீஸ் ஷெரீஃபில் வருது. உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் முஃமினீன்ல உள்ளவங்க, அவங்கக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமுடி இருந்துச்சு. இப்போ யாரும் ஒரு நோயாளி ஒருத்தர் வந்தால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு திருமுடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோப்பை தண்ணியில் கோப்பையில் போட்டுட்டு மறக்க திருமுடி எடுத்துகிட்டு தண்ணியை கொடுப்பாங்க, அதை கொண்டு ஷிஃபா பெற்றுக்கொள்வாங்க. ஹதீஸ் ஷெரீஃபில் வருது. இப்போ ஷிஃபா வந்து அல்லாஹ் தாலா எங்களுக்கு மருந்து மூலமாக கொடுக்குறான், அதே போல் இந்த மரத்தில் மரம் மூலமாக கொடுக்குறாங்க, அப்படின் தான் அந்த இதை என்ன சொல்கிறது, ஆயுர்வேதிக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அல்லாவே தான் ஷிஃபா வச்சுருக்கிறோம், நோயும் அல்லாஹ் கொடுத்துருக்குறோம், ஷிஃபாவும் வச்சுருக்கிறோம். ஆனால் பல டிஃப்ரெண்ட் மோட்ஸில் அல்லாஹ் தாலா ஷிஃபா வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஷிஃபா எப்படி என்று கேட்டால், சதக்கா நாங்கள் யாருக்காவது கொடுத்தா, சேரிட்டி செஞ்சால், ஐட பரக்கத்தை கொண்டு பலா முசீபத்தை விற்றும் நோயை விற்றும் அல்லாஹ் தாலா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ இன் அட்வான்ஸ் ஷிஃபாவும் வச்சுருக்கேன், வரப்போகிற நோயை விட்டு அல்லாஹ் தாலா பாதுகாப்பை கொடுக்குறான்னு சதக்காவை சதக்காவுடைய பர்க்கத்தை கொண்டு. ஸோ இப்படியெல்லாம் அல்லாஹ் தாலா ஷிஃபா வச்சுக்கிறார். அதே போல் தாய் தகப்பனுடைய துவாக்கள், நல்லடியார்களுடைய துவாக்கள், அவங்களோட பர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் தாலா ஷிஃபாவை கொடுக்குறான். பல முறையில் இந்த வேர்ட் ஷிஃபா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அல்லாஹ் நோய் கொடுத்த மாதிரி ஷிஃபாவையும் கொடுத்துருக்கிறான். ஆனால் சில நோய்களை பற்றி நாங்கள் ஹதீஸ் ஷெரீஃப் அடிப்படையில் பார்க்குறோம். யாராவது ஒருவர் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சால் அல்லாஹ் தாலா அவருக்கு ஷிஃபா இல்லாத நோயை கொடுப்பான் என்று இப்படியும் ரிவாயத் இருக்கு. ஆனால் அது வந்து ஆஸ் அ பனிஷ்மெண்ட். பட் முஸ்லீம்களுக்கு வர நோய்கள் இட் இஸ் ஆஸ் அ ரஹ்மத். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டீட்டெயிலாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஷிஃபாவுடைய அந்த அரபு பதத்தின் முழுமையான விளக்கங்களை ஷேக் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நோய் நிவாரணி தான் ஷிஃபா என்றால், ஆனால் அது என்னென்ன விடயத்தில், என்னென்ன விதத்திலே அல்லாஹ் நோய் நிவாரணியை வைத்திருக்கின்றான் என்ற விடயத்தை ஷேக் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று இன்னும் சிலர் பேசிக்கொள்வார்கள், ஒருவருக்கு நோய் வந்தால் இது அல்லாஹ்வுடைய அசாப், தண்டனை, பீடை. உண்மையிலே நோய் என்பது இது ஒரு முசீபத்தா அல்லது பீடையா? அதான் நான் நேரத்தோடு சொன்னபடி, சில நேரத்தில் எங்களோட பாவத்தை கொண்டு அல்லாஹ் தாலா தார நோய் வந்து அது எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் ஹதீஸ் ஷெரீஃபில் வருது ஐட மஃபூம் எப்படி என்று கேட்டால், ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தாலா ஒரு அந்தஸ்தை வச்சுருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லட்சம் அந்தஸ்து அல்லாஹ் தாலா உடைய பார்வையில் அவருக்கு இருக்கு, 1 lakh
ரேங்க்ஸ் இருக்கு. ஆனால் நல்ல காரியத்தை கொண்டு தொழுகையோ மற்ற நோம்போ சதக்காத்தோ தாய் தகப்பனுடைய ஹிதமத்தோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவர் வரப்போக்கில் 50,000 தான் ரீச் ஆகிருக்கு. ஆனால் அல்லாவுடைய பார்வையில் 100,000 இருக்கு. இவர் பெற்றுக்கொண்டார் 50,000 தான். அல்லாவுடைய நாட்டம் இவருக்கு 100,000 நான் கொடுக்க வேணும் என்று அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் என்று கேட்டால் ஹதீஸ் ஷெரீஃபில் வருது. அவருக்கு உடம்பை கொண்டு நோயை கொடுக்குறான், அவுலாத் பிள்ளைகளை கொண்டு கஷ்டத்தை கொடுக்குறான், சோதனை கொடுக்குறான், மாலை கொண்டு அவருடைய வெல்த்தை கொண்டு அல்லாஹ் தாலா சோதனை கொடுக்குறான், அதே போல் சபரையும் கொடுக்குறான். இப்போ சோதனை கொடுத்துட்டு சபரையும் கொடுக்குறான். அந்த சபரை கொண்டு அல்லாஹ் தாலா அந்த அந்தஸ்தில் இவரை உயர்த்து வைக்கிறான். எவ்வளோ பெரிய ரஹ்மத்துல் ரஹ்மான் கிட்ட பாருங்க. சுபஹானல்லாஹ். நாங்கள் நல்ல அமலை கொண்டு அந்த ஸ்டேட்டை ரீச் ஆவாட்டி அல்லாஹ் தாலா நோயை கொடுத்துட்டு பொறுமையும் கொடுத்துட்டு அந்த பொறுமையை கொண்டு எங்களுக்கு அந்த ஸ்டேட்டை ரீச் ஆக்குவதுக்கு அல்லாஹ் வைக்கிறான். அப்போ இப்படி நல்லடியார்களுக்கு இப்படி நோய் வரதா இருந்தால் அதை நாங்கள் பனிஷ்மெண்ட்டாக எடுக்கக்கூடாது, தரஜாத்தை ரேஸ் பண்ணுறதுக்காக அல்லாஹ் தாலா கொடுத்துருக்காங்க. சரி, பாவத்தாலியாக இருந்தால் அவருக்கு அவன் அந்த நன்மை கொண்டு அந்த ரேங்கை பெற்றுக்கொள்ளலே, அப்போ அவருக்கு ஒரு ரஹ்மத்தாக இருக்கு. ஆனால் அவுளியாக்களுக்கும் வருதே நோய், அவங்க ஆல்ரெடி ப்ரொடெக்டட் தானே, அவங்க ஆல்ரெடி செல்வேஷன் எடுத்தவங்க, அல்லா தாலா அவங்களுக்கு ஜன்னத்துடைய வாதா பண்ணியிருக்காங்க குரான்ல, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஓ ஃபில் ஆஹிரா. துன்யாவிலையும் அல்லா தாலா பஷாரத்தை கொடுக்குறான், கிளாட் டைடிங்ஸ் ஆஹிரத்திலும் இருக்கு. இன்னொரு இடத்துல வருது, அல்லா தஹாஃபு வலா தஹனு அபுஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துவாது. நல்லடியார்களுக்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்க அவங்களோட வஃபாத்துடைய நேரம், நீங்கள் கவலைப்படவானம், நீங்கள் துக்கப்படவானம், உங்களுக்கு நாங்கள் ஜன்னத்துடைய பஷாரத் கிளாட் டைடிங் கொடுக்க வந்திருக்கிறோம். அது மட்டுமா, நஹ்னு அவுலியா உக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஒஃபில் ஆஹிரா. மலக்குமார்கள் சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவங்க துன்யாவில் கூட ஆஹிரத்தில் கூட. இதில் இன்னொரு விஷயம் விளங்குது, அல்லாஹ் தாலா மலக்குமார்கள் மூலமாக உதவி செய்கிறான். டிரெக்டாக செய்கிறது அல்லாஹ் தான் உதவி செய்கிறான். ஒமாலக்கும் மின் தூன் இல்லஹிமீம் வலியும் வலா நசீர். அல்லாவை தவிர யாரும் உதவி செய்கிறவங்க இல்லை. ஆனால் அல்லாவே சொல்கிறான், லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனிய தெய்ஹி ஒமின் ஹல்ஃபிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாவுடைய உத்தரவை கொண்டு மலக்குமார்கள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ அல்லாவுடைய அல்லாஹ் தான் பாதுகாப்பை கொடுக்குறான் மலக்குமார்கள் மூலம். அதே போல் இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வரசூலு. அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவன், ப்ரொடெக்ட் பண்ணுறவன், சப்போர்ட் பண்ணுறவன். வரசூலு அல்லாவே சொல்ல, என்னுடைய ரசூலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. வல்லதீன ஆமனுல்லதீன யுக்கீமுன ஸலாஹ், நல்லடியார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது குரான் ஷரீஃபில் விளங்கிக் கொள்கிறோம் நாங்கள். சரி, எப்படியோ அப்போ அல்லாஹ் தபாரக் வதாலாவுடைய நல்லடியார்கள் அவங்க அந்தஸ்து பெற்றவங்க, அவங்களுக்கும் நோய் வாரதாக இருந்தால் அவங்களுக்கு அல்லாஹ் தாலா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களோட தரஜாத்தை ரேஸ் பண்ணதுக்காக அல்லாஹ் தாலா இப்படி அவங்களே வச்சுருக்கிறான். ஏன், யார் அல்லாஹ்க்கு மிச்சமே நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சோதனையும் அல்லாஹ் தாலா கூடியாக கொடுக்குறான். அப்போ நல்லடியார்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு கஷ்டம்னு எங்களோட பார்வையில் விளங்கினா நாங்கள் அசாப்மெண்ட்டு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தாலா அவங்களே நேசிக்கிறான், அவங்களோட தரஜாவை உயர்த்து வைக்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்கிறான். அதே போல் ஒரு பொதுவான முஸ்லீம்க்கு ஒரு நோய் ஒன்று வந்திருக்கேன்னு வச்சா, மேபி இவர் அமலை கொண்ட அந்த தரஜாவை பெற்றுக்கொள்ள இல்லை, அல்லாஹ் தாலா சபரை கொடுத்துட்டு நோயையும் கொடுத்துட்டு இந்த சபர் மூலமாக அந்த தரஜாவை கொடுக்குறான் என்று இப்படி நாங்கள் பாசிட்டிவாக நாங்கள் எடுக்க வேணும். அப்போ யாரும் நோயை பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத். ஏன் என்று கேட்டால் ஹதீஸ் ஷெரீஃபில் இப்படி வருதா மஃபூம் எப்படி என்று கேட்டால், ஒரு ஆள் பாவத்தாளி, கடைசி நேரம் அல்லாஹ் தாலா அவருக்கு நோய் கொடுக்குறான், அந்த நோயை கொண்டு அல்லாஹ் தாலா அத்தனை பாவத்தையும் மன்னிக்கிறான். மன்னித்து மௌத்தா போக்கில் அவரோட பாவம் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு முடிஞ்சு அல்லாஹ் தாலா நோயை கொடுத்துட்டு எங்கள் மேலே ரஹ்மத்தை தான் செய்கிறான். நாங்கள் அதை அசாபாக நினைக்கக்கூடாது. ஆ, நாங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுக்கு மாற்றமாக ஒரு வேலை செஞ்சால், மாற்றமான குரானுக்கு நாங்கள் தவறான கருத்தை வேணும் என்று கொடுத்துட்டு ஹதீஸ் ஷெரீஃப்க்கு தவறான கருத்தை கொடுத்த போகிறோம், எங்களுக்கு நோய் வந்தால் அது ரஹ்மத் என்று நினைக்கவானம். அது துனியாலும் அசாபாக இருக்கும், ஆஹிரத்திலும் அசாபாக இருக்கும். ஆமாம், மிக தெளிவான முறையில் சேகர் அவர்கள் சொல்லியிருந்தார். எனவே சமூகத்திலே நோய் வரக்கூடியவர்கள் அதிகமாக கவலைப்படுவார்கள், ஏன் தான் அல்லாஹ் இப்படி அடிக்கடி எனக்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு பிள்ளைக்கு நோயை தந்து கொண்டே இருக்கின்றான், பலாயாக இருக்கின்றது, முசீபத்தாக இருக்கின்றது என்று அடிக்கடி பேசிக்கொள்வார்கள். மிக தெளிவான முறையில் சேகர் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய அந்தஸ்துகள் நாளை கியாமத்துடைய நாளையிலே உயர்ந்ததாக இருக்கும். எனவே நோய் என்பது பீடை அல்ல என்பதை மிக தெளிவான முறையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஷேக் அவர்களே, இந்த நோயை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இன்னும் சிலர் சொல்வார்கள், இது சோதனை, இந்த நோய் உங்களுக்கு வந்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக வேண்டி, உங்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி. அப்படியாக இருந்தால் நோய் சோதனையா? இப்படித்தானே அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் எப்படி என்று கேட்டால், நாங்கள் அல்லாஹை பற்றி என்ன முறையில் நாங்கள் அசம்ஷன் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. இப்போ நாங்கள் இதை பாசிட்டிவாக எடுத்தால், அல்லாஹ் என்னை சோதனை பண்ணத்துக்காகத்தான் வச்சிருக்கிறான் என்று பாசிட்டிவாக எடுத்தால், இன்ஷால்லா அது பாசிட்டிவாக இருக்கும், எங்களுக்காக சோதனையாக இருக்கும். ஆனால் எங்களோட உள் மனசுக்கு தெரியும் தானே நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் என்று. ஏதோ ஹராமான காரியம் அல்லாஹ் குரானில் சொல்லி செய்யவே வானம், ஃபார் எக்ஸாம்பிள்
அல்லாஹ் பாதுகாப்ப வேணும். ஜினா மக்கள் செய்கிறாங்க, அடல்ட்ரி நடக்குது, ஆல்கஹால் கன்சியூம் ஆகுது இன்றைக்கு சொசைட்டியில், நம்மட ஆட்களே செய்கிறாங்க. தெளிவாக குரான் ஹதீஸில் வந்திருக்கு இதெல்லாம் செய்ய வானம் என்று. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ ஒரு நோய் ஒன்று வந்துட்டா இது நாங்கள் தானே காரணம். பிகாஸ் குரான் ஷரீஃபில் வருது, மன் ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஸ்ரான் சாரி இல்லை இன்னொன்று வருது, அல்லாஹு மா அசாப மின் ஹசனத்தின் ஃபமின் அல்லாஹ், ஏதோ உங்களுக்கு நலவு நடந்தால் இது அல்லாஹ் மூலம் அல்லாஹ் பக்கமாக வருது. ஒமா அசாபக்கமின் செய்யத்தின் ஃபமின் நஃப்சிக், ஏதோ உங்களுக்கு கஷ்டம் வந்தால் உங்களோட அமலை கொண்டு வந்திருக்கி. ஸோ அப்போ நாங்கள் பாவம் செஞ்சிருந்தா அந்த நேரம் ஒரு நோய் ஒன்று வாரதாக இருந்தால் நாங்கள் ஆஸ் அ பனிஷ்மெண்ட் எடுக்கலாம். அட் த சேம் டைம் யா அல்லாஹ் நான் தௌபா செய்கிறேன், பாவத்தை மன்னிப்பாயாக, அந்த சின்சியரிட்டியோடு நாங்கள் தௌபா செஞ்சால் அந்த நோய் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக டெஸ்ட்டாக மாறிடும். எங்களோட தரஜாத் உயர்த்ததுக்காக அல்லாஹ் தாலா அதர் சபபாக வச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அதே போன்றும் இந்த அடிக்கடி வரக்கூடிய இந்த பேராபத்துகள், உண்மையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த விடயங்களை பேசுவதற்குரிய காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஃபருடைய மாதத்திலே நோய் வந்ததாக ரிவாயத்துகள் வந்திருப்பதாக ஷேக் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த சஃபருடைய மாதம் பேடையின் மாதம் என்று சொல்வார்கள். எனவே தான் நாங்கள் இந்த நோயை சஃபர் இந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதன்படி ஷேக் அவர்களை இந்த பேரழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது சம்பந்தமாக உங்களிடத்திலே நான் கேட்க வேண்டும். அடிக்கடி பேராபத்துகள் வரும், கொரோனா வந்திருக்கின்றது, இதற்கு முன்னால் சுனாமி வந்தது, அதே போன்று வெள்ள அனர்த்தங்கள் அடிக்கடி வரும். அண்மையிலே கூட நாங்கள் செய்திகளிலே பார்த்தோம், கண்டையில் ஒரு 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து அங்கே ஒரு குடும்பம் அப்படியே மரணித்து போனார்கள். இப்படி அடிக்கடி பேராபத்துகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த பேராபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் என்னென்ன விடயங்களை செய்து கொள்ள வேண்டும்? இதற்குரிய பதிலை நாங்கள் பேசுவோம். அதற்கு முன்னால் தயாரிப்பாளர் ஒரு பிரேக் கேட்கின்றார், விளம்பர இடைவேளைக்கு சென்று வந்து நாங்கள் பேசுவோம். விளம்பர இடைவேளைக்கு பின்னால் மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் வாராந்த விசேட முஸ்லீம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் சஃபர் பேடையின் மாதமா என்ற தலைப்பிலே அல் ஹாஃபிள் இஹ்சான் இக்பால் காதிரி அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். நோய் அது ஒரு பீடையா அல்லது சோதனையா என்ற விடயத்தை மிக தெளிவான முறையிலே சொல்லியிருந்தார்கள். நல்லவர்களுக்கு அது ஒரு சோதனை, நல்லவர்களை அல்லாஹ் சில போது அவர்களுடைய அந்தஸ்துகளை அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துவதற்காக வண்டி சோதிப்பான். எனவே அந்த சோதனையின் மூலம் அவர்களுடைய அந்தஸ்துக்கள் தரஜாக்கள் உயர்த்தப்படும். அதே போன்று நல்லடியார்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில போது நோய்களையும் கொடுத்திருக்கிறார் என்ற விடயங்களை தெளிவான முறையிலே சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே உலகத்திலே வாழக்கூடியவர்கள், இது அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கின்றான் என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக நடப்பீர்களாக இருந்தால் அது சில போது அதாபாக இருக்கலாம் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். நான் விளம்பர இடைவேளைக்கு முன்னால் சேகரவிடத்திலே இந்த பேராபத்துகளில் இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தேன், நாங்கள் பேசுவோம். ஓ, அதுக்கு முதல் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஒரு விஷயம் சொன்னீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நோய்கள் சஃபருடைய கடைசி புதன்கிழமை வாஞ்சிண்டு. இந்த வார்த்தையை நாங்கள் நபிமார்களை பற்றி பேச போகலை, நல்லடியார்களை பற்றி பேச போகலை, மக்கள் மத்தியில் இப்படி வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கணும், நான் ஆடியன்ஸ்க்கு இந்த மெசேஜை கொடுக்க வேணும். நபிமார்களோட சப்ஜெக்ட் வந்தால் மிச்சமே அதபுள்ள வேர்ட்ஸை நாங்கள் போட வேணும். ஏன்னு கேட்டால் எங்களோட வார்த்தையை கொண்டு மற்றவங்களுக்கு வர இம்ப்ரெஷன் வந்து நபிமார்களுக்கு இப்படி நோய் வந்துச்சா, அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்களா, அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு பாசிட்டிவாக தான் நாங்கள் அதை பற்றி பேசணும். அதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், ஹதீஸ் ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத் ஷரீஃப்க்கு முத ஹதீஸில் ஒரு வார்த்தை வருது, மஹ்மூமன். அதை வச்சுட்டு சில மக்கள் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, அங்கே மஹ்மூமன் அர்த்தம் என்ன, உம்மத்துக்காக கவலையில் இருந்தாங்க. அந்த நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ரிவாயத்தில் வருது, அவங்க சுஜூத் செஞ்சாங்க, அல்லாஹ் கிட்ட உம்மத்துக்காக துவா கேட்டாங்க, துனியாவுடைய வாழ்க்கையிலே துவா கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மேராஜ் போக்குல அல்லாவை சந்திச்சுட்டு பேசுகிறாங்க, அந்த நேரம் கூட யா அல்லா உம்மத்தை மன்னிப்பாயாக. அதே போல் வஃத் ஷரீஃப் நேரம் கூட உம்மத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ வஃத்தி ஹைருல்லக்கும், நான் துனியாவில் வாழ்கிறதும் உங்களுக்காக ஹைராக இருக்கி, நான் வஃத்தும் உங்களுக்காக ஹைர். வஃத் வெளிரங்கத்தில் பார்த்து எப்படி ஹைராக இருக்கும், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஏண்ட வஃத்தும் ஹைர் என்று. அதோட அர்த்தம் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தாலா எப்படி அந்தஸ்து என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களோட அமல் எனக்கு காட்டப்படும், நல்ல அமலை கொண்டு நான் அல்லாஹ்க்கு சுக்ர் செய்வன், உங்களோட தீமையை பார்த்துட்டு உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன். அல்லாஹு அக்பர். கபர் ஷரீஃபில் இருந்து கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரம் கூட மஹ்மூமன் அவங்க உம்மத்துக்காக கவலையில் இருந்தாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் பல இடத்துல லெக்சர்ஸில் கேட்குறோம்,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரூஹ் முபாரக் எடுக்க போகல, இப்படி கஷ்டமிஞ்சி அப்படி கஷ்டமிஞ்சி. ஆனால் இன்னொரு ரிவாயத் மிஷ்காத் ஷெரீஃபில் வருது, அது பொதுவாக மக்கள் பேசுகிறது குறை, உலமாக்கள் இதெல்லாம் பேச வேணும். மிஷ்காத் ஷெரீஃபில் வர ரிவாயத், ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வஸ்லாம் அவங்க ரசூல் சல்லா அலுவலம் கிட்டே வந்தால் பெர்மிஷன் எடுத்து தான் வருவாங்க. அதே போல் மலக்குல் மவுத் கூட நபிமார்களோட ரூஹ் எடுக்கும் போது பெர்மிஷன் எடுப்பாங்க. ரசூல் கரீம் சல்லா அலுவலம் கிட்டே மலக்குல் மவுத் வரப்போக்கில் என்டர் ஆவத்துக்கும் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹாவோட இருந்த வீட்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெர்மிஷன் இல்லாமல் என்டர் ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் சொன்னாங்க, மிஷ்காத் ஷெரீஃபில் வர ஹதீஸுடைய மஃபூம், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குல் மவுத் வந்திருக்கிறாங்க, நீங்கள் உத்தரவை கொடுத்தா உள்ளே வருவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி, பெர்மிஷன் கிராண்டட், அவங்க வந்துட்டாங்க. இப்போ மலக்குல் மவுத் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவு எனக்கு என்னென்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்ய வேணும். நீங்கள் துன்யாவில் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறதாக இருந்தால் ஓகே, நீங்கள் உத்தரவை கொடுத்தா உங்களோட முபாரக்கான ரூஹை அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நான் ரூஹை எடுத்துருவேன் என்று. அப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் உத்தரவை கொடுக்காட்டி. அப்போ மலக்குல் மவுத் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உத்தரவை கொடுக்காட்டி நான் போயிடுவேன். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளை, என்னுடைய ஹபீபை பின்பற்றுங்க, என்னுடைய ஹபீப் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் செய்ய வேணும். நீங்கள் உத்தரவை கொடுக்காட்டி நான் போயிடுவேன். அந்த நேரம் இன்னொரு மலக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று இருந்தாங்க, அவங்க 100,000 மலக்குமார்களுக்கு சர்தார். அந்த 100,000 மலக்குமார்களில் ஒவ்வொரு மலக்கு 100,000 மலக்குக்கு சர்தார். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து 1,00,000 × 1,00,000 மல்டிப்ளை அத்தனை மலக்குமார்களுக்கு லீடராக இருக்கிறாங்க. அவங்களும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாங்க என்று மிஷ்காத் ஷெரீஃபோட ஹதீஸில் வருது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அவங்கள மீட் பண்ணதுக்கு விருப்பப்படுறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை கொடுத்தாங்க, ரூஹ் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இதுவும் மக்கள் பேசுறது இல்லை. அல் அம்பியா அஹ்யா உன் ஃபி குபூரிஹிம் யுஸ்அல்லூன், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வஃத் ஷெரீஃப்க்கு பிறகு அவங்களோட கபரில் தொழுவி கொண்டு இருக்கிறாங்க. இது அர்த்தம் அவங்களோட ரூஹ் மறுக்க அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஜஸ்ட் ஃபார் அ மோமெண்ட் குல்லு நஃப்ஸின் தா இக்கத்துல் மவுத், அதுக்கு அது அந்த ஆயத் அடிப்படையில் மவுத் ஒரு மோமெண்ட்டுக்காக வருது. நபிமார்களுடைய அர்வாஹ் மறுக்க அவங்களோட முபாரக்கான ஜிஸ்முக்கு கொடுக்கப்படுது. முஸ்லீம் ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் மேராஜ் போக்கல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கபரில் காயிமு யுஸல்லி நின்றுட்டு தொழுறது கண்டன், நின்றுட்டு தொழுறதுக்கு உடம்பு உடல் தேவைத்தானே, பாடி தேவைத்தானே, காயிமு யுஸல்லி, முஸ்லீம் ஷெரீஃபில் வர ஹதீஸ். அப்போ உலமாக்கள் இந்த சப்ஜெக்டையும் பேச வேணும், மக்களுக்கு தெளிவை கொடுக்க வேணும். மற்ற கேள்வி நீங்கள் கேட்டீங்க, சஃபருடைய மாதத்தில் சாரி இந்த மாதிரி பொதுவாக பேராபத்துகள் ஆஃபத் எல்லாம் இது வர காரணம் என்று. இப்போ நாங்கள் வந்து ஹதீஸ் ஷெரீஃப் நாங்கள் படித்தா கியாமத்துக்கு முத சில சயின்ஸ் அல்லாஹ் தாலா வச்சுருக்கிறேன். அதில் சில சயின்ஸ் எப்படி என்று கேட்டால், பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய விஷயத்தை குறைவாக கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மார்களோட கூட சுற்றுவாங்க. இது நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? கண்டிப்பாக. இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போக போக்கல, தாய் தகப்பன் சொன்னால் லேட் ஆகிட்டு, ராவ் 10 மணி ஆகிட்டு, நீங்கள் லேட் ஆகிட்டு இங்கே வீட்டுக்கு வாங்க, கணக்கு எடுக்கிறது இல்லை. ஒன் ஆஃப் தி சைன் ஆஃப் தி கியாமா. அடல்ட்ரி இது கூடி கொண்டு போகும். இன்றைக்கு அடல்ட்ரி ஜினா கூடி கொண்டு போகுது. கன்சியூமிங் ஆல்கஹால் மது அதுவும் கூடி கொண்டு போகுது. இப்போ இதெல்லாம் சயின்ஸ் ஆஃப் கியாமா. பல சயின்ஸ் நடந்திருக்கு, பல சயின்ஸ் நடக்கிறதுக்கு இருக்கு. அதில் சில சயின்ஸ் தான் இப்படி ஏர்த் குவேக் வாரது, இது கயாமாவுடைய ஒரு சைன் உண்டு. அதே போல் இப்படி பெருசாக அழிவு வாரது, ஃபித்னா வாரது, தீஸ் ஆர் சயின்ஸ் ஆஃப் கயாமா. இப்போ நாங்கள் விளங்கி கொள்ள வேணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத முத படைச்சப்பட்ட நபி. பிகாஸ் அவங்களே சொல்கிறாங்க, குந்து நபியா வ ஆதமு பைன ரூஹி வல் ஜஸத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹுக்கும் உடலுக்கு இடையில இருக்க போக்கில் கூட நான் நபியாக இருந்தேன். ஆனால் அவங்க துனியாவில் வந்தாங்க கடைசியாக. இப்போ அவங்களுக்கு போகிற வேறு புது நபி வர முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரவங்க ஹீஸ் ஆல்ரெடி எ நபி, ஆனால் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத்தை தான் அவங்க ப்ரொபகேட் பண்ணுவாங்க, புதுசாக ஷரியத்தை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் நபி தன் ஒரு நபி எப்பயுமே நபி தன் நபியுடைய நுபுவத் எடுக்கப்படுதில்லை, ஹீஸ் ஆல்வேஸ் எ நபி ஆஃப்டர் த ப்ரொஃபட் ஹுட் இஸ் அல்லாஹ் அல்லாஹ் கிராண்ட்ஸ் ஹிம். அப்போ என்ன நடக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அர்த்தமே கயாம கிட்ட வந்துட்டு, குர்ஆன் ஷரீஃபில் வருது, இக்கத்தரபத்தி ஸாஅ வன்ஷக்கல் கமர், கயாமா நெருங்கிட்டு சந்திரன் ரெண்டுக்காக பிரிஞ்சிச்சு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜிஸாவை கொண்டு சந்திரம் ரெண்டுக்காக பிரிஞ்சிச்சு தானே. இப்போ குர்ஆன் ஷரீஃப் மூலமாக இதை நாங்கள் இதையும் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததே கியாமத்துக்கு ஒரு சைன். ஏன் அவங்களுக்கு ஒரு வேறு நபி இல்லை? இப்போ அவங்க துனியா விட்டு போயிட்டு 1400 வருஷம் ஆகிட்டு, அப்போ கியாமா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு. அப்போ நெருக்கமாக இருக்க போக்கில் இப்படி ட்ரையல்ஸ் வரத்தானே செய்யும், ஏர்த் குவேக்ஸ் வரத்தானே செய்யும், இந்த மாதிரி முசீபத்துகள் ட்ரையல்ஸ் ஃபித்னா எல்லாம் வரத்தானே செய்யும். ஹதீஸில் புகாரி ஷெரீஃபிலே ஃபித்னாவுடைய பாபில் பல ஃபித்னாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்று கேட்டால், ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
கலிமா சொல்கிறவர் மற்ற கலிமா சொல்கிறவரை நீ முஷ்ரிக் என்று கொள்ளடிப்பாங்க. இன்றைக்கு அதுவும் நடக்குது. நாங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், ரெஸ்பெக்டை வர்ஷிப் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வணங்குறீங்க என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு முஷ்ரிக் என்று சொல்கிறாங்களே, எங்களை கொள்ளடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்களே. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முதல் சொன்ன விஷயங்கள் இப்படி நடக்கும் என்று. இப்போ இதெல்லாம் ஹதீஸை பார்த்துட்டு நாங்கள் ஈமானை உறுதியாக்க வேணும். யார் ரசூலல்லாஹ் நீங்கள் சொன்னது இன்றைக்கு கண்ணாத நாங்கள் பார்க்குறோமே. இப்போ நாங்கள் காபா ஷரீஃப் போகிறோம், நாங்கள் காபாவை வணங்குறது இல்லையே, அல்லாவை தானே வணங்குறோம். ஆனால் பார்த்தா யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யாரை பார்த்து சொல்கிறோம்? காபாவை பார்த்து நான் சொல்கிறோம். காபா போயிட்டு மோக்கிறோம், யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் அந்த கல்லை வணங்குறீங்கன்னு? இல்லை, பதில் என்ன? இதுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், பிகாஸ் அல்லாவுடைய கனெக்டட் பைத்துல்லா, அல்லாவுடைய வீடு அண்டு கனெக்ஷன் இருக்கிற சுட்டி நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். வர்ஷிப் அல்லா கேட்காது. அதே போல் நாங்கள் நபிமார்களுடைய ஜியாரத்துக்கோ அவுலியாக்களுடைய ஜியாரத்துக்கு போனால் அவங்கள வணங்கத்துக்கு போவில்லை, அந்த கல்லை மண்ணை வணங்க போவில்லை. ஹதீஸில் வருது தானே நல்லடியார்களுக்கு கபர் சுவர்க்கத்துடைய கார்டன்ஸில் ஒரு கார்டன். இப்போ சொர்க்கத்துடைய கார்டன் கிட்டே நீங்கள் இருந்தால் அசாப் வருமா ரஹமத் வருமா? ரஹமத். இப்போ அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளத்துக்காகத்தான் நீங்கள் நல்லடியார்கள்ட்ட ஜியாரத்துக்கு போகிறீங்க. அதை வச்சுட்டு நீங்கள் ஷிர்க்கு செய்கிறீங்கன்னு பிளாஸ்ட் பண்ணிவிட்டு உடைச்சிட்டு இப்படியெல்லாம் அநியாயம் செய்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோடையே சொல்லிட்டாங்க. கலிமா சொல்கிறவங்க மற்ற கலிமா சொல்கிறவங்களுக்கு முஷ்ரிக் என்று சொல்லிவிட்டு கொள்ளடிப்பாங்க. இதுவும் நடக்குது, இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் நடக்கும். ஏன் கிதாபுல் ஃபித்தனில் பல விஷயங்கள் இதே போல் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு என்று கேட்டால் ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னா பண்ணுற 30 தஜ்ஜால் வருவாங்க வருத்தன ரிவாயத்தில் 30 or 32 இப்படி வருது. அதில் பெரிய தஜ்ஜால் கடைசியில் வருவார், அது வரைக்கும் மற்ற தஜ்ஜால்கள் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் என்ன என்ன மாதிரி ஃபித்னாவை உண்டாக்குவாங்க என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் இமாம் மஹ்தி ரழியல்லாஹு அன்ஹு வருவாங்க தானே தஜ்ஜால், அவங்க தானே கொள்ளுவாங்க. இமாம் மஹ்தி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட உள்ள முஜாஹிதீன்கள், அவங்களோட உள்ள அவங்களோட சாஹிபின் கம்பேனியன்ஸ், அவங்களோட குதிரை, அந்த குதிரையுடைய கலரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எனக்கு அந்த குதிரையுடைய கலரும் தெரியும் என்று சொல்கிறாங்க. அவங்க எந்த வம்சத்தில் வராங்கன்ற அதுவும் தெரியும் என்று. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டியிருக்காங்க. அப்படி எல்லாம் வந்த பிறகு நாங்கள் விளங்கி கொள்ள வேணும், இப்படி ட்ரையல்ஸ் கூடுதா, பிரச்சனைகள் கூடுதா. வி ஆர் க்ளோஸ் டு த கயாமா. கயாமா க்ளோஸ் 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், அல்லாவுக்கு தான் தெரியும். எங்களுக்கு சரியான டேட் எங்களுக்கு தெரியாது. அல்லா அல்லாவுடைய ரசூலுக்கு சொல்லியிருக்கிறான், ஆனால் மக்களுக்கு சொல்லத்துக்கு உத்தரவு கொடுத்தில்லை. அதுக்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்க போகல, எப்போ கயாமத் வரும் என்று அவங்க வந்து எனக்கு தெரிய என்று சொல்லல. நீங்கள் கயாமத்துக்காக என்ன முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு தான் கேட்டேன். எனக்கு தெரிய என்று எங்கேயும் வார்த்தை இல்லை என்று சொல்லல. அப்போ மக்கள் அதன் தவறாக எடுத்துக்கொள்கிறாங்க எப்படியோ. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்ன வச்சுட்டு நாங்கள் பார்க்கணும் கயாமா கிட்ட இருக்கி. இப்போ நாங்கள் அல்லாஹ்க்கு இன்னும் கொஞ்சம் பயப்பட்டுட்டு நல்ல காரியங்களை செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் இப்படி பலா வந்தாலும் அந்த முசீபத்தை கொண்டு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன் சுனாமி வரப்போக்களை நாங்கள் பார்த்தோம், பல லட்சம் பேர் துனியா விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் தாலா அவங்களோட தர்ஜாத்தை உயர்த்து வைக்கணும். ஆனால் அதே நேரம் சிலவங்க கடலில் போயிட்டு மறுக்க உசுரோடு வந்துட்டாங்க தான். அதே சுனாமியில் எத்தனை பேர் வந்து வரப்போய், இப்போ எங்கள்ட சில ரிலேஷன்ஸ் மார்கள் 1 or 2 seconds வித்தியாசத்தில் அவங்க தப்புனாங்க. அப்போ அல்லா தாலா பாதுகாப்பை கொடுக்குறாங்க தானே. இப்போ யாருடைய அல்லா தாலா லைஃபை வச்சிருக்கிறானோ, யாருக்கு ரிஸ்கை வச்சிருக்கிறானோ அல்லா தாலா அந்த மாதிரி பாதுகாப்பை கொடுக்குறான். அதுலேயும் வருது சதக்காட பர்க்கத்தை கொண்டு அல்லா தாலா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் பலா முசீபத்தை விற்று. இப்போ இந்த சதக்காவுடைய விஷயம் நாங்கள் மறக்கக்கூடாது. எங்களோட முன்னோர்கள் நீங்கள் பாருங்கள், எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ், எங்களோட தாய் தாப்பன் கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கும் யாவும் இருக்கும். வீட்டிலேருந்து வெளியே போனால் சொல்லுவாங்க மகனே வெளியே போகிறீங்க தானே, ஒரு 2 யாராவது ஒரு மிஸ்கின்க்கு கொடுத்துருங்க. அந்த பொறுமதி எங்களுக்கு இப்போ தான் விளங்குது. அவங்க ஹதீஸை பின்பற்று கொண்டு வந்தாங்க. இப்படி சதக்கா கூட ரொட்டி மூலமாகவோ காசு மூலமாகவோ ஒரு பார்சல் மூலமாகவோ போகிற வழியில் நீங்கள் யாருக்காவது ஒரு மிஸ்கின்க்கு தேவையான ஒருத்தருக்கு கொடுத்து போனால் அந்த பரக்கத்தை கொண்டு வரும் பலா வார வேண்டிய பலாவை விட்டு அல்லா தலா பாதுகாப்பை கொடுக்குறான். ஸோ கயாமா கிட்ட என்று நினச்சிக்கொள்ள வேணும். அல்லாக்கு அல்லா மேல தக்குவா எங்களை அதிகமாக வேணும். நல்ல காரியங்கள் நாங்கள் கூட செய்ய வேணும். பாவத்தை விட்டு தூரமாக வேணும். அதே போல் ஃப்யூச்சரில் வார முசீபத்தை கொண்டு பாதுகாப்புக்காக சதக்கா துவாக்கள் தாய் தகப்பனுடைய ஹிதுமத் அதை கொண்டும் பலா முசீபத் இல்லாமாக்கப்படுது. ஒரு ஹதீஸ் ஷரீஃப் தஃப்சீர் இப்னு கஸீரில் கூட வருது, பல இடத்துலும் வருது. இன் அல்லாஹ் ல யத்ஃபஉ பில் முஸ்லிமி ஸாலிஹ் அம்மிஅதி அஹ்லி பைத்தி மின் ஜீரானிஹில் பலா. அதோட மஃபூம் எப்படி என்று கேட்டால் அல்லாவுடைய ஒரு நல்லடியாரை கொண்டு, ஒரு சாலிஹ் ஒரு நல்லடியாரை கொண்டு அக்கம் பக்கம் உள்ள 100 வீட்டு மக்கள்களை அல்லாஹ் தாலா பலா வச்சு பலா விட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு அவுலியாவோட பரக்கத்தை கொண்டு 100 வீட்டில் 100 ஆள் இல்லை, 100 வீட்டில் உள்ள மக்கள்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்குறான். அப்போ இப்படியெல்லாம் வந்த பிறகு நாங்கள் இந்த அவுலியாக்களை மதிக்காமல் தவறாக பேசினா எங்கள் ரஹமத்து வரப்போகுது? முசீபத்தை நாங்கள் வாங்கி கொள்கிறோம் தானே. இப்போ அப்படி வாங்காமல் இருக்கிறதுக்காக அவுலியாக்களை மதிக்க வேணும், தாய் தகப்பனை மதிக்க வேணும். ஹதீஸில் வருது சின்ன பிள்ளைகளுக்கான அந்த ஃபீடிங் பிள்ளைகள்
அவங்களே கொண்டு அல்லாஹாலா எங்களுக்கு அசாபை விட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த மிருகம் இருக்குதானே, இப்போ ஆடு மாடு இவர்களை கொண்டு அல்லாஹாலா அசாபை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறான் என்று வந்த பிறகு, அதே போல் நல்லடியார்கள் பரக்கத்தை கொண்டு பாதுகாப்பு கொடுக்குறான் என்று வந்த பிறகு, நாங்கள் சின்ன பிள்ளையில அடிக்கலாமா? இல்லையே. இந்த மிருகங்களை நாங்கள் அநியாயம் செய்யலாமா? இல்லை. அதே போல் தாய் தாப்பனுக்கு அநியாயம் செய்ய முடியாது, ரிலேஷன்ஸ்க்கு அநியாயம் செய்ய முடியாது, நல்லடியார்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்ய முடியாது. இப்படி நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தால், இப்போ விலங்கி நேரத்தோட சொன்ன மாதிரி ஏதோ நோய் வந்தால் அது ரஹ்மத் என்று நினச்சி கொள்ளுங்க. இப்படி செஞ்ச பொருள் வாரதாக இருந்தால் நீங்களே அசாபை கேட்டுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அது நிச்சயமாக பேராபத்துகளில் இருந்து எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தெளிவான முறையிலே சொல்லியிருந்தார்கள் ஷேக் அவர்கள். அடிக்கடி ஒரு விடயத்தை பேசுவதை நான் உணர்ந்தேன், அதாவது எப்போதுமே நீங்கள் தாய் தந்தையர்களுக்கு ஹிதுமத் செய்யுங்கள் என்ற விடயத்தை ஆரம்பத்திலிருந்து நான் நினைக்கிறேன் 2-3 தடவைகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சமூகத்தில் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் முதியோர் இல்லங்களை இப்போது தன்னந்தனியாக கைவிடப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய சமூகத்தை சார்ந்த முஸ்லிம்களாகிய பெற்றோர்களும் இருப்பதாக நாங்கள் அண்மையிலே செய்திகள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் பேராபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவுலியாக்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள், அதே போல் உங்களுடைய பெற்றோர்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள், ஜீவ காரூண்யத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பாதையில் இருக்கக்கூடிய மிருகங்களை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம். அதே போன்று பச்சிலம் குழந்தைகளுக்கு நீங்கள் இறக்க காட்டுங்கள் என்ற பல நல்ல விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் பேராபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு சென்று வந்து இன்னும் விடயங்களை பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் வாராந்த விசேட முஸ்லீம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் சஃபர் பீடையின் மாதமா என்ற தலைப்பிலே பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக சஃபர் மாதம் அது முசீபத்துக்குரிய மாதம் இல்லை, அது பீடையுடைய மாதம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே விளக்கியிருந்தார்கள். அதனோடு இணைத்து நான் பல கேள்விகளை கேட்டிருந்தேன். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதாக சொல்லப்படுகின்றது சஃபருடைய மாதத்தில். எனவே நோயை பற்றி பல விடயங்களை பேசியிருந்தேன், அவர்கள் மிக தெளிவான விளக்கங்களை சொல்லியிருந்தார்கள். இறுதியாக ஷேக் அவர்களே, சஃபர் மாதம் குறித்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகளை எப்படி நாங்கள் களைய வேண்டும், எப்படி நாங்கள் அதனை விளக்க அவர்களுக்கு நாங்கள் விளக்கி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தோடு இன்றைய தலைப்பை நீங்கள் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளலாம். இதை பொதுவாக சமரைஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதா இருந்தா, ஷார்ட்டாக சமரைஸ் பண்ணுறதா இருந்தா எப்படி என்று கேட்டால், நாங்கள் ஒரு நம்பிக்கை உறுதியாக வச்சுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு முசீபத்து வாரதாக இருந்தால், ஒரு நோய் வாரதாக இருந்தால் அல்லாஹ் தாலா தான் கொடுக்குறான். அதுக்கு ஷிஃபாவும் அல்லாஹ்வே தான் வச்சிருக்கிறான். ஷிஃபாக்காக பல சோர்சஸ் அல்லாஹ் வச்சு, பல மீன்ஸ் வழிகாட்டுகள், அது நாங்கள் சொன்னோம். பல விஷயங்கள் நாங்கள் சொல்லி காட்டினோம். பாலில் கூட ஷிஃபா இருக்கு, தேனில் கூட ஷிஃபா இருக்குது, பல விஷயம் நாங்கள் சொல்லி காட்டினோம். இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் ஒழுங்கான முறையில் பின்பற்று கொண்டு வந்தால், அந்த நம்பிக்கையோடு வந்தால், இன்ஷா அல்லாஹ் எங்களோட மைண்ட் செட் ஆகிரும். ஒருத்தருக்கு சஃபர் மாதத்தில் ஒரு நோய் ஒன்று வந்துட்டு, அப் இதன் நம்பிக்கை வச்சா அல்லாஹ் தானே நோய் கொடுக்குறவன், அல்லாஹ்வே ஷிஃபா கொடுக்குறவன். இப்போ இந்த நம்பிக்கை உறுதியாகிட்டால் சஃபரில் வந்ததோ மொஹரமில் வந்ததோ அது எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை கொடுத்துருக்கிறான் என்று நாங்கள் அந்த நல்ல அசம்ஷனோடு இருந்தால் அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். மற்றது வந்து, இப்போ நான் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன்னு வைப்பமே, அவசரமாக தேவைப்பட்டுச்சு, வாங்கிட்டேன், சஃபருடைய மாதம் ஆரம்பிடுச்சு, நோ ப்ராப்ளம், யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹவுஸ். ஏன் நீங்கள் ஒரு வீடுக்கு போனால் நீங்கள் ஒரு குர்பான் ஒன்று கொடுப்பீங்க, ஒரு சதக்கா ஒன்று கொடுப்பீங்க, ஆயுத பர்க்கத்தை கொண்டு அல்லா தலா பலா விட்டு பாதுகாப்பு. உங்களோட வீட்டில் நீங்கள் பிஸ்மில்லாஹி பாபுனா என்ற ஒரு ஆயத்தொன்று போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் போட்டுக்கொள்ளுங்க, கலிமா ஷெரீஃப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தாலாவுடைய திருநாமம் அதை வச்சுக்கொள்ளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருநாமம் வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தாலாவே குரானில் எத்தனையோ அஸ்மா கொண்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான், அசீஸ் அல்லாஹுடைய திருநாமம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசீஸுன் அலிஹிம் அனைத்தும் வந்திருக்கேன். ரவுஃப் அல்லாஹுடைய திருநாமம், ஆனால் பில் முஃமினீன் ரவுஃபு ரஹீம் என்று வருது, ரவுஃபும் வந்திருக்கு ரஹீமும் வந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் மோமினா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், கலிமா சொன்னவங்க நாங்கள் மோமின் தானே. அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறார், பில் முஃமினீன லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீஸுன் அலிஹிமா அனைத்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபு ரஹீம். மோமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுஃபாக இருக்கிறாங்க, அப்படின்னா கிருபை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க, ரஹீமாக இருக்கிறாங்க. இப்போ ஒருவர் சொன்னால் அவங்க இருந்தாங்க துனியாவில் இருக்கிற வரைக்கும், இப்போ இல்லைன்னு சொன்னால் அவரே விளங்கி கொள்ள வேணும், அவர் மூமின் கேட்டகரியாக இல்லையாண்டு. ஏன் குரானில் மூமின் என்று வருது, அப்போ நாங்கள் மூமின் தானே. இன்றைக்கு கூட அல்லாஹ்வுடைய பெஸ்டோவலை கொண்டு, அல்லாஹ்வுடைய
கொடுத்த பவரை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் ரவுஃபாக இருக்கிறாங்க, ரஹீமாக இருக்காங்க. ஏன் நான் அந்த ஹதீஸை சொல்லி காட்டினேன், ஹயாத்தி ஹைருல்லுக்கும் வஃபாத்தி ஹைருல்லுக்கும், கபர் ஷரீஃப்லேருந்து எங்களோட பாவம் மன்னிப்புக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்குறாங்க, இது ரஹமத் இல்லாட்டி வேறு என்னது. அப்போ இந்த மாதிரி நம்பிக்கையை நாங்கள் உறுதியாக்கி கொண்ட பிரச்சனை முடிஞ்சு. அப்போ அல்லாஹ் தாலா பாதுகாப்பு கொடுக்குறவன், நாங்கள் வீடு மாறப்போக்கில் இந்த மாதிரி ப்ரிகாஷன் செஞ்சு கொண்டால் பிரச்சனை இல்லை. அதே போல் ஒரு சஃபர் ஒன்று போகிறதுக்கு வந்துச்சு, எங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு வந்துச்சு, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்போ ஏதாவது ட்ரிப்போ, சஃபர் மாதம் இடையில் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. நோய் வரத்துக்கு இருந்தால் எப்படியும் வரத்தான் செய்யும், ஒரு முசிபத் வரைந்தால் எப்படியும் வரத்தான் செய்யும். அது வராமல் இருக்கிறதுக்காக தக்தீரில் சில விஷயங்கள் நடந்தே ஆகும் என்று இருந்தால் அது நடந்தே ஆகும். சில விஷயம் தக்தீரில் போட்டிருக்கு, இது நடக்கிறதுக்கு இருக்கு, ஆனால் நீங்கள் சதக்கா கொடுத்தா, தாய் தகப்பண்ட துவாவை எடுத்துக்கொண்டா, நல்லடியார்கள்ட துவா எடுத்துக்கொண்டா, அவங்களோட துவாட பறக்கத்தை கொண்டு இந்த வரப்போகிற முசிபத் இல்லாமல் போகும். சரி, அதுக்கு பிறகு அவர் சதக்கா கொடுப்பானா இல்லையா, அதுவும் தக்தீரில் போட்டிருக்கீங்க. ஒன்று அன்சேஞ்சபிள், நடக்க வேண்டிய நடக்கும். மற்றது போட்டிருக்கி இப்படி செஞ்சால் இது மாறிப்படும் என்று, ஆனால் அப்படி செய்வாரா இல்லையா அதுவும் போட்டுப்பட்டிருக்கி. ஹிதமத் செஞ்சுட்டு எடுப்பாரா, துவா எடுத்துகிட்டு எடுப்பாரா, சதுக்கா கொடுத்துட்டு இதை ப்ரொடெக்ஷன் எடுப்பாரா, அதுவும் போட்டிருக்கி. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் தபாரக் வதாலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்ன பிறகு நம்பிக்கை. சரி, நான் சஃபர் மாதத்தில் பயணம் போனேன், வரத்துக்கு இருந்தால் வரத்தானே செய்யும், சஃபருக்காகவே வஞ்சென்று அந்த நம்பிக்கையை நாங்கள் வைக்கக்கூடாது. அதே போல் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் உள்ள இப்படி செய்ய வானம் சஃபர் மாதத்தில் இப்படி செய்யணும் அந்த அதெல்லாம் விட்டுட்டு, ஆ நோய் இருக்கி புதன்கிழமை சம்பந்தமாக ஹதீஸில் வருது, சஃபருடைய கடைசி புதன்கிழமை பற்றியும் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்னஸ் வஞ்சென்று, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனுக்காக நேரத்தோட சொன்ன மாதிரி அவுது பி கலிமாத் இல்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா கலக் இருக்கி, மற்ற துஆக்கள் இருக்கி, இதெல்லாம் ஓதிட்டு நீங்கள் ப்ரொடெக்ஷன் எடுங்க. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷை ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம், இந்த மாதிரி துஆக்களை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் ப்ரொடெக்ஷனை எடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தாலா ராஹத்தை கொடுப்பான். அதே போல் சிலர்களுக்கு மனசில் எப்படி இருக்கும் தானே, சரி நான் ப்ரிகாஷன் எடுக்க வேணும், ப்ரொடெக்ஷன் எடுக்க வேணும். சரி, என்ன செய்யுங்க நீங்கள், சஃபருடைய கடைசி புதன்கிழமை வருது, நல்லடியார்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொன்னால், இப்போ உதாரணமாக இமாம் மாப்பிள்ளை லேபி அலிம் ரஹமத்துல்லாஹி எவ்வளோ பெரிய மகானுத்தர், ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பெரிய அவங்க சேவை செஞ்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 365 பள்ளி வாசல் எங்களுக்காக கெட்டி கொண்டு போனாங்க. அவங்க பிஸ்னஸ்க்காக வந்துட்டு கிட்டத்தட்ட 365 பள்ளி கெட்டினாங்க. ராத்திப் ஜலாலியா அல்லாவுடைய ஜிக்கர் தான் இருக்கு, இஸ்திஃபார் இருக்கு, சலவாத் இருக்கு, ஜிக்கர் தான் வச்சுருக்காங்க. அதே போல் அந்த காலத்தில் பெண்கள் வந்து பிள்ளைகள் பிறக்க போக்கல, அவங்க பாட்டு படிப்பாங்க, அந்த ஆட்டல் கொடுக்க போக்கல, அவங்க என்ன செஞ்சாங்க, தலை ஃபாத்திமா நாயகி அவங்களோட புகழோட நீங்கள் புள்ளைகளுக்கு ஆட்டத்தை கொடுங்க என்று. இப்போ இப்படி எப்படி மைண்டை சேஞ்ச் பண்ணாங்க. மௌலூத் ஷரீஃப் ஓதுனாங்க, குரான் ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் தான் இருக்கு, ஹதீஸ்லாம் புகழ் இருக்கு. இப்போ மௌலூத் ஷரீஃபில் கூட இந்த ஆயத்துகள் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பில் ஹதீஸ் இருக்கு, அதை நாங்கள் நதம்ல பைத்துட ஷக்கல்லையும் அதே போல் ரிவாயத் ஷக்கல்ல நாங்கள் அதை படிக்கிறோம். இப்போ இவங்க எல்லாம் கோர்வை செஞ்ச காரணம் என்ன, எங்களோட நலவுக்காக நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ள, அல்லாவுடைய ரஹமத்துக்காக பல சோர்சஸ் இருக்குது. அதே போல் இமாம் மாப்பிள்ளை லபி அலிம் ரஹமத்துல்லாஹி அலி அவங்களோட சில கிதாப்கள் இருக்குது, அதில் சொல்லியிருக்காங்க இப்படி கடைசி புதம் வந்தால் மற்ற அவுளியாக்களும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி சில துவாக்கள் ஓதிட்டு ஷிஃபாவுடைய ஆயத்தை ஓதிட்டு நீங்கள் குலிங்க, ஐட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தாலா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுப்பான். இப்போ அவுளியாக்கள் ஒன்று சொல்கிறதா இருந்தால் ஏன் அவுளியா போய் சொல்ல மாட்டாங்க, போய் சொல்கிறவங்க அவுளியாக முடியாது. அப்போ இப்படி நல்லடியார்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தான், நாங்கள் திடீர்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சொல்கிறாங்க. காரணம் என்ன, ஹதீஸ் அடிப்படையில் நான் சொன்ன தானே, புதன்கிழமை ஹிஜாமா செய்ய வானம் என்றும் ரிவாயத் இருக்கி, நெவம் வெட்ட வானம் என்றும் ரிவாயத் இருக்கி, அப்படிலாம் வருத்தனை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இல்னஸ் வந்தது புதன்கிழமை, அப்படிலாம் வருத்தனை. அப்போ அவங்க வந்து அந்த எல்லாம் இன்சிடென்ட்ஸை தலையில் வச்சுட்டு மக்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் இப்படி அமல்களை செய்யுங்க. அப்போ அது பரக்கத்துக்காக நீங்கள் செய்யுங்க. இது நீங்கள் எப்போயும் மோதலாம், இன்றைக்கு மோதலாம், நாளைக்கு மோதலாம், புதன்கிழமை என்று தேவையில்லை, எனி டைம் மோதலாம், சஃபர் மாதம் கடைசி. ஆனால் குறிப்பாக சஃபர் மாதத்தில் நல்லடியார்கள் சொன்னதுக்காக நீங்கள் செஞ்சு கொடுப்போம், என்ன குறைஞ்சி போது நீங்கள் செஞ்சு. சரி, செய்யக்கூடாது ஷிர்கு பிதத் என்று சொன்னால் தானே பிரச்சனை, நீங்கள் செஞ்சால் அல்லாவுடைய பேரை தானே எடுக்கிறீங்க, குரான் ஷெரீஃபோட ஆயத்தை வச்சு தானே ஷிஃபா எடுக்கிறீங்க, தண்ணீரை வச்சுட்டு குளிக்கிறது குளிக்கிறதுலும் ஷிஃபா இருக்க தானே செய்யுது. நீங்கள் வந்து நோயாளி இருக்க போக்கல, அவங்க குளிச்சா அதில் ராகத்தொண்டு கிடைக்குது தானே, ஒரு கூல்னஸ் ஒன்று உடம்புக்கு கிடைக்குது தானே, அப்போ எப்படியோ ஷிஃபா தானே பெற்றுக்கொள்கிறீங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல், யூ டூ இட், பட் டோன்ட் சே டோன்ட் டூ. நீங்கள் செய்யலை செய்ய வானம், செய்கிறவங்களை தடை செய்ய வானம். இந்த முறையில் எங்களோட மைண்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் எல்லாம் இன்ஷால்லாம் முடிஞ்சிடும். நாங்கள் ப்ராப்ளமை உண்டாக்க தேவையில்லை, நாங்கள் ப்ராப்ளமை சொல்யூஷன் பண்ணுறதுக்காக முறை எடுக்க வேணும். ஒரு ப்ராக்டிஸ் நல்லடியார்கள்ட மூலம் எங்களுக்கு கிடைச்சிருந்தால் அந்த ப்ராக்டிஸை இல்லாமல் ஆக்காமல் கண்டினியூ அதை பண்ணி போட்டும். ஏன்னு கேட்டால் நாளை மறுமை நாளில்
எங்களுக்கு பதில் ஒன்று இருக்கு. அல்லாஹ் குரான்ல சொல்றான், நீங்க மாஷல்லா ஹாஃபிலா இருக்கீங்க, இத்தபி சபீல மன் அனாப இலை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட பாதையை பின்படுங்க. சரி, நல்லடியார்களோட பாதையை பின்படுறதுக்காக எப்படி பின்படுறது? தெரிய வேணுமே நல்லடியார்களோட என்ன வாழ்க்கை என்று. அவங்களோட வாழ்க்கையை தெரியறதுக்கு என்ன செய்ய வேணும்? படிக்க வேணுமே. படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கிதாப் இருக்க வேணும். இப்போ படிச்சுட்டு மக்கள்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தானே அவங்களும் அவங்களோட பாதையை பின்படுவாங்க. சரி, அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய நல்லடியார்களோட பாதையை பின்படுங்க. ஐட அர்த்தம், நல்லடியார்கள் தவறான வழியில் போக மாட்டாங்க. சிராத்துல் லதீன் அன்அம்த அலைஹிம், தொழுகையில் கேட்குறமே நல்லடியார்களோட பாதையில் நடத்து வைப்பாயாக. இப்போ தொழுகையில் இதை கேட்டுட்டு தொழுகைக்கு போகிறோம், ஆ இந்த அவுலியா சொன்னாங்களா, எங்களுக்கு செய்ய தேவையில்லை. அவுலியாக்கள் சொல்கிறதா இருந்தால் ஏதோ குரான் ஹதீஸை வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மாற்றமாக நீங்கள் சொன்னால் மறுமையினால் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? எங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் தாலா இப்படி ஒரு கேள்வி கேட்டால், யாருலா நான் அங்கே பாமர மக்கள், உன்னுடைய நல்லடியார்கள் சொன்ன சுற்றி நாங்கள் இதை செஞ்சோம். அல்லாஹ் தாலா நிச்சயமாக அவனுடைய ரஹமத்தை கொண்டு நல்லடியார்களை பின்பற்ற காரணத்தை கொண்டு அல்லாஹ் தாலா எங்களைய மன்னிப்பான். அதே போல் சொர்க்கத்தில் அவங்களோட பர்க்கத்தை கொண்டு ஷஃபாத்தை கொண்டு இடத்தையும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஜஸாகுமுல்லாஹு கைரன். நாம் இப்படி பல நல்ல விடயங்களை ஷேக் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையில் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த கால அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் பல விடயங்களை தொடர்ந்திருச்சியாக செய்து வந்தார்கள். வியாழன் இரவுகளிலே பல விடயங்களை ஓதுவார்கள். இப்படி பல அன்றாட முன்னோர்கள் கட்டுத்தந்த விடயங்களை எடுத்ததற்கெல்லாம் அது ஹராம் இது ஹராம் என்று நாங்கள் அடிக்கடி ஃபத்வா கொடுத்ததன் விளைவாகத்தான் இன்றைய தினம் முஸ்லீம் சமூகம் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆரம்ப காலங்களை நாங்கள் பார்த்தால் மக்கள் ஜும்மாவுடைய தினங்களை அதிகமாக சலவாத் ஓதுவது, வெள்ளிக்கிழமை இரவுகளிலே வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவது. கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தால் மகரிபில் இருந்து அந்த இஷாவுடைய அந்த நேரத்திலே எல்லா வீடுகளிலும் அல் குர்ஆனை ஓதக்கூடிய சப்தம் கேட்கும். ஆனால் இன்று நிலைமை மாறி இருக்கின்றது. காரணம், புதிதாக உருவாகக்கூடிய முஃப்திமார்களுடைய ஃபத்வாக்கள் எடுத்ததற்கெல்லாம் ஹராம் இது பிதா திதிஷிருக்கு என்று சொல்லி மக்களை பிழையான பக்கம் வழிநடாத்தி அவர்களை இந்த அமல் செய்வதிலிருந்து தூரமாக்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே ஷேக் அவர்கள் பல நல்ல விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் எப்படி எங்களுடைய மூதாதைகள் செல்வ செழிப்போடு இருந்தார்களோ, அவர்கள் என்னென்ன விடயங்களை செய்தார்கள் என்பதை நீங்கள் தேடி பாருங்கள். யாரிடத்திலும் போய் கேட்க வேண்டியதில்லை, நீங்களே தேடி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய காலத்திலே சிறுபிராயங்களில் என்னென்ன விடயங்களை ஓதி இருக்கின்றார்கள், எப்படி இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் என்ற விடயங்களை எல்லாம் தேடி பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும். எனவே இன்றைய தலைப்பில் இருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது சஃபர் பீடையின் மாதம் அல்ல என்பதை மிக தெளிவான முறையிலே ஷேக் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே சஃபருடைய மாதத்திலும் கூட உங்களுடைய நல்ல விடயங்கள், நீங்கள் அவசரமாக ஒரு வீடு வாங்கியிருந்தால், நீங்கள் குடிபுகுற வேண்டுமாக இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதே போன்ற நல்ல பயணங்களாக இருந்தால் இது சஃபருடைய மாதம், இதை செய்யக்கூடாது என்ற நீங்கள் மூட நம்பிக்கையோடு இருந்து விடாதீர்கள், தாராளமாக செய்து கொள்ளலாம் என்ற விடயத்தை இன்றைய நிகழ்ச்சியின் சாராம்சமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராத எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அல் ஹாஃபில் இஹ்சான் இக்பால் காதிரி அவர்களுக்கு கலையகம் சார்பாகவும் நேர்களை உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன் உஸ்தாத். இந்தளவில் இந்த வார உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் வாராந்த விசேட முஸ்லீம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தயாரிப்பில் உதவிய முத்துலிங்கம் அஜித்குமாருக்கும் ஒளிப்பதிவாளர் சிவனேசனுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் அப்துல் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.